ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில் நம்ம வந்து ஒரு கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னங்க சார் காலையிலேயே கதையா? எனக்கு வந்து தூக்கம் வருமே கதை கேட்டா. ஆனால் இந்த கதை அப்படி இல்லைங்க. இந்த கதை நம்மை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு கதை. நமக்குள்ளே இருக்கின்ற உற்சாகத்தை தட்டி எழுப்புகின்ற ஒரு கதையாக தான் இருக்கும். இந்த வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அநேக பிரசங்களில் நம்ம கேட்டிருக்கோம். கதை வந்து நிறைய பேர் கதை சொல்கிறாங்க. வீட்டில் தாத்தா பாட்டிங்க பேரப்பிள்ளைகளுக்கு கதை சொல்கிறார்கள். தூங்கணும்னு கதை சொல்கிறாங்க. அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு கதை சொல்கிறாங்க. நண்பர்கள் ரெண்டு பேர் உட்கார்ந்தாங்கன்னா எதையோ பற்றி ஒரு கதையை பேசிக்கொண்டு, இரண்டு பெண்கள் வீட்டில் உட்கார்ந்தாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு கதையை சொல்கிறாங்க. பல தலைவர்கள் வந்து கதை சொல்கிறாங்க. பல சமய தலைவர்கள் கதை சொல்லுகிறார்கள். இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல்வேறு சூழ்நிலைகளிலே கதை சொல்லுகிறவர்களாக அல்லது கதையை கேட்கிறவர்களாக இருக்கும். சரி, இதை எல்லாவற்றையும் விட 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இயேசுவானவர் சொன்ன கதை எப்படி அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னு சொன்னால், பல்வேறு தரப்பட்ட மக்கள் சொல்லுகின்ற கதை ஒன்று, அது முடிந்த காலத்தினுடைய கதையாக இருக்கும், இல்லை அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளுடைய கதையாக இருக்கும், இல்லை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வுடைய கதையாக இருக்கும். இயேசுவானவர் சொன்ன கதைகள் எல்லாமே அநேக கதைகள். பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் சொன்ன கதைகள். இந்த வாழ்வுக்கும் அப்பாற்பட்டு மறுமையிலே நாம் வாழப்போகின்ற மிகச்சிறந்த வாழ்வுக்கான கதைகளை இயேசுவானவர் சொல்றாரு. ஏங்க கதையை சொல்லணும்? இயேசுவானவர் எதற்கு கதை சொல்லணும்? ஏன்னா நம்ம எளிமையாய் புரிந்து கொள்வதற்கு கதை சொல்லணும். ஒரு கருத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும், எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கதை சொல்லணும். அப்ப இயேசுவானவர் எதை நமக்கு இங்கே சொல்ல விரும்புகிறார்? நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை அவர் எப்படி நம்மளுக்கு புரிய வைக்கிறார்ன்றது தான் இந்த கதை. ஒன்றுமே இல்லை, இங்கே வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் முன்னாடி இருக்கிற முதல் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். பன்னிருவரும் அவருடனே கூட இருந்தார்கள். இந்த நிகழ்ச்சி நீங்கள் இதனுடைய பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசுவானவர் எல்லா ஊருக்கும் போகிறாங்க, எல்லா விதமான மக்களை சந்திக்கிறார். ஆனால் அவரை சந்திப்பதற்கு பட்டணத்திலிருந்து வராங்க, கிராமத்திலிருந்து வருகிறார்கள். இந்த கதையை இவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் அவர்கிட்ட வந்து உட்காரும்போது இவர் அழகாக உட்கார்ந்துட்டு இந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. விதை விதைக்கிறதுக்கு ஒரு மனிதன் புறப்பட்டான். எல்லாருக்குமே தெரியும் தானே கிராமத்தில் விதை விதைக்கிற கதை. இவர் என்னங்க புதுசாக சொல்கிறாரு? விதைச்சாருங்க அவர் போய் நிலத்தில். அவர் விதைத்த விதை 4 விதமான நிலத்திலே விழுந்து, இந்த 4 விதமான நில என்னென்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வழியருகே சில விதைகள் விழுந்தது, ரெண்டாவது வந்து கற்பாறையின் மேலே சில விதைகள் விழுகிறது, முள்ளுள்ள இடங்களிலே சில விதைகள் விழுகிறது, அதெல்லாம் வளருது ஆனால் அது பலன் கொடுக்காத, அது என்ன பண்ணுங்க அந்த விதை பலன் இல்லாமல் போடுங்க. அடுத்தது 4வது ஒரு நிலம், என்ன நிலத்தில், நல்ல நிலத்திலே விழுகின்ற விதை. நீங்கள் நல்ல நிலத்திலே விழுந்த விதையை போல 100 மடங்கு நீங்கள் பலன் கொடுக்கணும். இந்த கதையை ஒரு சொல்லி முடிச்சிடறாங்க. இதோட இந்த கதை முடிஞ்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கதையை குறித்து அவர்கள் சீஷர்கள் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் கதை சொன்னீங்க நல்லா இருந்துச்சு, இந்த கதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும், நிலத்தில் போய் விவசாயம் பண்ணால் விதைச்சா சில விதைகள் வெளியே விழுந்து சகஜம், இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும், இதனுடைய அர்த்தம் என்ன, நீங்கள் இந்த கதையை சொல்வதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இயேசுவானவர் சொல்கிறாங்க. இயேசுவானவர் அநேக இடங்களிலே தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறாரு. சில பேருக்கு தான் என்ன பண்ணுறேன், கதையாக நான் சொல்கிறேன், என் கூடவே இருக்கிற உங்களுக்கு நான் இதனுடைய அர்த்தத்தை சொல்கிறேன் என்று அவங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு? இந்த விதை கடவுளுடைய வசனம், இந்த விதைக்கிற மனிதன் விதைக்கின்ற விதை கடவுளுடைய வசனம், இந்த 4 விதமான நிலம் இருக்கிறது இல்லையா, இந்த 4 விதமான நிலம் 4 விதமான மக்களை குறிக்கிறது. என்னங்க 4 விதமான மக்கள்? ஃபஸ்ட்டு வழியருகே விழுந்த விதை. கடவுளை பற்றி நிறைய விஷயங்களை கேட்குறோம், நல்ல விஷயங்களை கேட்கிறோம், நல்ல விஷயங்களை செய்வதற்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, நன்மையான வாழ்வை நாம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் என்ன ஆகுதுங்க, இந்த வழி அருகே விழுந்த விதை என்ன பண்ணுதுங்க, பறவைகள் பட்சிக்கிறது போல நம்ம செய்யணும்னு தான் ஆசை, ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்லை,
நன்மையை செய்வதற்கு விரும்புவதில்லை. நாம் கடவுள் சொன்ன பாதைகளிலே நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், ஆனால் அதை செய்வதற்கு முடியாமல் போயிடுச்சு. ரெண்டாவது ஒரு இடத்துல விழுதுங்க, கற்பாறையான இடங்களில். கற்பாறை மேலே விழுது ரொம்ப ஆர்வமாக நல்ல விஷயங்களை இன்றைக்கி நாம் இவ்வளோ நல்ல காரியங்களை நாம் செய்யணும் அப்படின்னு நாம் யோசிக்கிறோம். கடவுளுடைய வார்த்தைகள் நாம் உள்வாங்கிறது மட்டும் இல்லை, அதை நாம் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் கற்பாறையின் மேலே இருக்கிற விதை வளர்ந்து அதன் ஆழமாக வேரூன்ற முடியாதனால என்ன பண்ணுங்க, அது வளர முடியாமல் அது அந்த செடி போயிடுச்சு. இப்படிப்பட்ட நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது முள்ளுள்ள இடங்களில் விழுதுங்க. அது என்ன ஆகுதுன்னா, முள்செடியும் களையும் சேர்ந்து வளரும். அது வளர்ந்து என்ன பண்ணுது, இந்த பயிர் வளர விடாமல் நெருங்கி போட்டுது. நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள், நம்ம சூழ்ந்திருக்கிற சுற்றுப்புற நிலைகள், நம்மை சூழ்ந்து நெருக்குகின்ற சூழ்நிலைகள், இதெல்லாம் நம்ம நெருக்கும் போது என்ன பண்ணுறோம், ஐயோ நாம் ஏன் செய்யணும், நாம் ஏன் கடவுளுக்காக நாம் வாழணும், நாம் ஏன் நல்ல விஷயங்களை கடைபிடிக்கணும், கொஞ்சம் நம்ம இப்படி தான் இருக்கலாமே. இந்த உலக சூழ்நிலைகள் நம்மை நெருக்குகின்ற பொழுது நாம் இடறி விழுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அடுத்தது நல்ல நிலத்தில் விழுந்த விதை. இது நம்மளுக்கு தெரியும், நல்ல நிலத்தில் விழுந்த விதை கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, பலன் கொடுக்கும். நாம் நல்ல நிலத்திலே, நல்ல இருதயமாகிய நிலத்தில் கடவுளுடைய வசனத்தை கேட்டு அதை நம்ம உள்வாங்கி அதை நம்ம மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்வாக நாம் வாழுகின்ற பொழுது அது பிரயோஜனமாக இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இயேசுவானவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நல்ல நிலத்தில் விழுந்த 15வது வசனம் பாருங்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கணுன்றத கடவுள் ரொம்ப அழகாக, நல்ல நிலைனா என்னங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், உண்மை உள்ளவர்களாகவும் நன்மை செய்கின்ற இருதயத்தை உடையவர்களாகவும் நாம் இருக்கணும். அது மட்டும் இல்லை, பொறுமையோடே கூட பலன் கொடுக்கின்ற வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நம்ம நிறைய வேதாகம கதைகளை கேட்கிறோம். பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் இருக்கிறது. ஆனால் இந்த கதை நமக்கு இன்றைக்கி என்ன சொல்லுது, நாம் உண்மையோடும் அது மட்டும் இல்லை நன்மை செய்கின்றவர்களாக, பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்கின்றவர்களாக, பொறுமையோடு கூட இருக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நான் ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, டெல்லியில் எலெக்ஷன் நடந்து ரிசல்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சிட்ட பிறகு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருடைய ஸ்பீச் ரொம்ப டச்சிங்கான ஒரு ஸ்பீச். என்னென்னா, நாங்கள் கடந்த 5 வருடங்களாக நாங்கள் ஆட்சி செய்தோம், நாங்கள் செய்த ஆட்சியை வந்து யாரை ரெசம்பிள் பண்ணோம், யாரை நாங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நாங்கள் 5 வருஷம் நாங்கள் அதை செயல்முறைப்படுத்தியிருக்கிறோம், அதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியம் அப்படின்றத ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் கொடுத்துருக்குதை நிறைய பேர் இன்றைக்கி நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கலாம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவை அறிந்திராதவர்கள் கூட இயேசுவின் கதைகளினாலே, இயேசுவின் உபதேசங்களினாலே ஈர்க்கப்பட்டு அதை தங்களுடைய வாழ்க்கையிலே செய்கின்ற பொழுது, நாம் சின்ன வயசுலேருந்து சிறு குழந்தையிலிருந்து நாம் பைபிள்லேயே பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். இந்த கதை அதை தாங்க சொல்லுது, உண்மையுள்ளவர்களாக உண்மையான இருதயத்தோட கடவுளுக்கு நாம் ஊழியம் செய்கின்றவர்களாக. நீங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக மக்களை நாம் இன்னைக்கு பார்க்குறோம், முகம் தெரியாதவர்களை, பெயர் தெரியாதவர்களை ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வராங்க. நாம் அவர்களை பார்க்கின்ற பொழுது அவங்க நாம் எப்படி பார்க்கணுன்றது இல்லை, அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னா தேவ தூதர்களாகத்தான் பார்க்குறாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜீரோவாக இங்கே வராங்க, எனக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் வந்து வழி தெரியாதவர்களாக, எங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக, அவர்களை வாழ்வழிக்கிறதாக. எனக்கு அங்கே ஒரு பிரதர் இருந்தாருங்க, அவர் பேர் கூட எனக்கு தெரியல, ஆனால் சிஎம்சி ஐடி கார்டு போட்டிருந்தார், நான் ஒரு ஹெல்ப் கேட்டேன், அவர் எனக்காக செஞ்சாருங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டாங்க, அதை மறக்க மாட்டார்கள். நாம் அதை செய்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, கடவுளை நாம் அவர்களுக்கு கொடுக்குறோங்க, நல்ல நம்மளுக்கு இருக்கின்ற பண்புகளை நாம் கொடுக்குறோம். நீங்கள் அதை செய்கிறீர்கள், நீங்கள் தொடர்ந்து கடவுளுக்காக ஆண்டவருடைய நற்பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாக, நல்ல நிலமாக, நல்ல நிலம் நிச்சயமாய் பலன் கொடுக்கும். நாம் நல்ல இருதயத்தை உடையவர்களாக, மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கிறவர்களாக, மற்றவர்கள் வாழ்வு பெறுகின்ற வகையிலே நாம் வாழ்வு கொடுக்கின்ற, இயேசுவை பிரதிபலிக்கின்ற வாழ்வை நாம் பெற வேண்டும். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு யாவரையும் மீண்டுமாய் நான் ஆண்டவராக இயேசு என்னும் பெயராலே நான் வாழ்த்துகிறேன்.
உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் உங்கள் வாழ்வையும் இந்த துறையிலே பணி செய்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்வையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக.